இன்றைக்கு இந்தியன் கடையில் போய் ஏதோ நான்வெஜ் தாலின்னு சொல்லி ஒன்று தந்தாங்க. இதுக்கு ரொட்டி கிடக்கு, ரொட்டியோ நான் இது ரைஸு, இதில் ஹோட் கறி, இதில் சிக்கன் கறி, இதில் வெஜ் கறி, இதில் ஏதோ ஒனியன் சலாட், இது இது ஸ்வீட் சம்திங் சேர்த்து $12 $12 எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இது கோட்கறி, நான் நினைக்கணுங்க ஆட்டுக்கறின்றது. இது ரெண்டுக்கே பட்டர் சிக்கன் கிடக்கு, இதில் இனியும் கிடக்கு. அவங்க கேட்டவங்க ஸ்பைசி வேணுமோ இல்லாட்டி வெரி வெரி ஸ்பைசி வேணுமோ, எனக்கு தெரியும் இந்தியன் ஸ்பைசி என்றால் எங்களுக்கு இனிப்பாக இருக்கும் வந்து, ஸோ வெரி வெரி ஸ்பைசி சொன்னேன் நான். ஆனாலும் உரைக்கிற மாதிரி தெரியல, எங்களோட உழைப்புக்கு அவங்க கிட்ட நிற்க மாட்டாங்கன்னா உங்களோடக்கா. பட்டர் சிக்கன் நல்லா இருக்கு, இது ஆட்டுக்கறி கிங் தண்டூரி என்று சொல்லி ஹைவே சிவனன் ஹைவே 27 வேண்டும். இந்தியாவோட பிரியாணி தான் கூட வேண்டும் நான் தமிழியா இருக்கேன், தமிழியா தமிழிகாரம் இருக்கு இங்கே கனடாவில் இருக்கேன். ஸோ ஒரு பிரியாணி வேண்டும்னா குடும்பம் எல்லாம் சாப்பிடலாம். இப்போ தனி ஒரு ஆள் கண்டபடியா இந்த தாலி என்று சொல்லி ஒன்று பண்ணி வந்து நான் இல்லாட்டி பிரியாணி வேண்டுறா இருந்துட்டு வேண்டினா ரெண்டு நான் சாப்பிட்றது. நான் நல்லா கிடக்கும் திரும்பே நல்ல பசியோட இருந்தனால் முடிய சாப்பிடாம டீ மட்டும் முடிச்சுட்டு இப்ப 2 மணி. இது ஒரு வெள்ளையாக இருக்கு, என்ன சாமான்னு தெரியாதான். இந்திய கடைக்கு போனால் தாழ்வாங்க, யாருக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க. இனிப்பில்லை, மேபி தயிரும் ஏதோ உண்டு செய்து செய்த மாதிரி கிடையாது. தயிருக்கு ஏதோ போட்ட மாதிரி கிடைக்கு, இதை பற்றி எதுவும் தெரிஞ்சாக்கா கொமெண்டில் போடுங்க. தயிரும் சம்திங் இந்த இவங்கள் இந்த சில நேரங்களில் இந்த வெங்காயம் இது வந்து அச்சாரம் மாதிரி செய்து தரவங்க, இந்த புளிப்பு வச்சு ஊற வச்சாங்க. இந்த முறை வெறும் கேரட் டைம் இங்கே அதே மட்டும் தான். எனக்கு வாங்கிட்ட சில நேரம் கார்லிக் நான் நல்லா பிடிக்கும். ஓகே கைஸ், பாய், நம்ம சாப்பிட்டு முடிக்கிறேன். பாய் பாய் பாய்.